நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னைத் தவிர தேவன் இல்லை, என்னைத் தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். வானங்களே, உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழியக் கடவது, பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் மாத்திரமே சர்வ வல்லமையும் சர்வ ஆளுகையும் உள்ளவர். அவர் கோரேசுக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் தம்மை பற்றி சொல்லும் போது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னைத் தவிர வேறே தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். கோரேசும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தவிர வேறு தேவன் இல்லை. இது ஒரு அடிப்படை சத்தியம். இந்த சத்தியம் இந்த உலகத்தில் இருந்து விக்கிரக ஆராதனையை நீக்கி போடுகிறது. கர்த்தர் மாத்திரமே தேவன். விக்கிரகங்கள் ஒருபோதும் தேவனாக இருக்க முடியாது. கர்த்தர் வனாந்திரத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ளவர். கர்த்தரே ஆதியும் அந்தமுமானவர். அவர் எப்போதும் இருக்கிறவர். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. கர்த்தர் கோரேசுக்காக பெரிய கிரியைகளை நடப்பிக்கிறார். அவனுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கர்த்தர் செய்கிற விசேஷமான இந்த காரியங்களுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. என்னைத் தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இதுவே கர்த்தருடைய நோக்கம். கோரேசின் முற்பிதாக்கள் விக்கிரகங்களை ஆராதனை செய்தார்கள். தன்னுடைய முன்னோர்களின் பாவங்களில் இருந்து கோரேசு குணப்படுத்தப்படுகிறான். கோரேசு விக்கிரக ஆராதனையில் விழுந்து விடாதவாறு கர்த்தர் இவனை பாதுகாக்கிறார். அக்காலத்தில் பல தேசங்கள் மீது யுத்தம் பண்ணி அதிகமாய் ஜெயம் பெற்றவர்கள் தங்கள் இருதயத்தில் பெருமையோடும் ஆணவத்தோடும் இருந்தார்கள். தங்களை தெய்வத்திற்கு சமமாக உயர்த்தினார்கள். தங்களுக்கு விக்கிரகங்களை செய்து ஜனங்கள் தங்களை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். நேபுகாத் நேச்சார் ராஜா தனக்கு பொன்னால் ஒரு சிலையை செய்து அதை எல்லா ஜனங்களும் தாழ விழுந்து வணங்க வேண்டும் என்று சொன்னான். கோரேசுக்கு பல தேசங்கள் மீது வெற்றி கிடைத்திருக்கிறது. அவனுடைய இருதயம் பெருமையினாலும் ஆணவத்தினாலும் நிரம்புவதற்கு வாய்ப்பு வருகிறது. இந்த சூழ்நிலையிலும் கோரேசு தன்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். கோரேசு எத்தனை தேசத்தின் மீது வெற்றி பெற்றாலும் அவன் இன்னும் ஒரு மனுஷன்தான். அவன் ஒருபோதும் தேவனாக முடியாது. கர்த்தர் மாத்திரமே தேவன். கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் தேவன் அல்ல. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய உதவி இல்லாமல் மனுஷரால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரே ஒளியை படைத்தவர். அவரே இருளையும் உண்டாக்கினவர். கர்த்தரே சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர். கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர் என்று கர்த்தர் தம்மை பற்றி சொல்லுகிறார். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே நன்மையானது. அவை சமாதானத்தை உண்டு பண்ணும். கர்த்தர் தீங்கையும் உண்டாக்குகிறார். இது பாவத்தின் தீங்கல்ல, பாவம் செய்கிறவர்களை தண்டிக்கிற தீங்கு. இந்த தண்டனையினால் பாவிகளுக்கு சரீர வேதனை உண்டாகும். ஒளியும் இருளும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளிலும் பகலும் இரவும் மாறி மாறி வர வேண்டும். ஒளியும் இருளும் அதனதன் காலத்தில் உண்டாக வேண்டும். கர்த்தர் ஆதியிலே இந்த பூமியை படைத்தார். வெளிச்சத்தை உண்டாக்கினார். கர்த்தர் ஒவ்வொன்றையும் படைக்கும் போது அவை எல்லாவற்றையும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவே படைத்தார். கர்த்தருடைய சிருஷ்டிப்பு ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய நோக்கம் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.
கர்த்தர் இன்றும் வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது உலகத்தில் உள்ள இயற்கையில் சமாதானத்தை படைத்தார். இயற்கையின் பிரமாணம் மனுஷருக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய படைப்பு எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாய் இருக்கும். அவை தாறுமாறாய் இருக்கும் என்றால் மனுஷருக்கு சமாதானம் இருக்காது. ஒளியை படைத்த கர்த்தர் இருளையும் உண்டாக்குகிறார். சில சமயங்களில் ஒளியை போலவே இருளும் மனுஷருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆதியிலே இருளை உண்டாக்கின கர்த்தர் இன்றும் இருளை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கோரேசுக்காக அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கோரேசு கர்த்தரை அறியவில்லை, ஆனால் கர்த்தரோ அவனை அறிந்திருக்கிறார். அவனுடைய தாயின் கற்பத்தில் அவனை உருவாக்கினார். கோரேசு கர்த்தரை அறிய வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தரே கர்த்தர் என்பதையும், அவரை தவிர வேறொருவர் இல்லை என்பதையும், கர்த்தரை தவிர தேவன் இல்லை என்பதையும் கோரேசு அறிய வேண்டும். தம்மை அறியாதவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. கோரேசின் குடும்பத்தார் அந்நிய தெய்வங்களை ஆராதித்தாலும் கர்த்தர் கோரேசையும் தம்முடைய சித்தத்தை செய்ய பயன்படுத்துகிறார். கோரேசு கர்த்தரை அறியாதிருந்தும் கர்த்தர் அவனுடைய வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனோடு பேசுகிறார். அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்கிறார். அவனுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஜனம் பாபிலோன் சிறையிருப்பில் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் தம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கிறார். இந்த விடுவிப்பில் கர்த்தர் கோரேசை தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற யாரையும் பயன்படுத்துவார். கர்த்தரை நம்புகிற அவருடைய பிள்ளைகள் செழித்திருக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும் போது பாபிலோன் தேசத்து ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் காண்பார்கள். கர்த்தரே தேவன் என்பதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள். கர்த்தர் யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் நன்மை செய்வார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் மீட்புக்காக கர்த்தருடைய ஜனம் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும். கர்த்தருக்கு ஏற்ற வேளையில் இஸ்ரவேலுக்கு மீட்பு உண்டாகும். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி தரவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக என்று கர்த்தர் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் என்பதே கர்த்தர் தம்மை பற்றி சொல்லும் சாட்சியாகும். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது என்னும் வாக்கியம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் ஜப வார்த்தைகள் என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரின் மீட்புக்காக ஜபிக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்கு பதிலாக கர்த்தரே சொல்லுகிறார் என்று வியாக்கியானம் பண்ணுவதே சிறப்பாயிருக்கும். தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். கர்த்தரால் மாத்திரமே ரட்சிப்பை கட்டளையிட முடியும். கர்த்தருடைய ரட்சிப்பின் கிரியையில் சர்வ சிருஷ்டிகளும் தங்களுடைய பங்கை நிறைவேற்ற வேண்டும். நீதி இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் நீதியையும் ரட்சிப்பையும் ஒன்றாய் இணைத்திருக்கிறார். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழியும் போது பூமி தரவுண்டு அது ரட்சிப்பின் கனியை தரும். நீதியும் அதோடு கூட விளையும். கர்த்தர் ரட்சிப்பையும் நீதியையும் உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிப்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களில் நாம் மரிக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவின் சித்தம் அல்ல. நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் சித்தம். கிறிஸ்துவானவர் விசுவாசத்தினால் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். தம்முடைய திரு இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவன் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பும் நீதியும் பரலோகத்தில் இருந்து வருகிறது. இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயங்கள் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழியும் போது நமக்குள் நீதியின் கனிகள் வெளிப்படும். நமக்கு மகாபெரிய ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தர் கொடுக்கும் ரட்சிப்புக்கு சத்ரு எதிர்த்து நிற்கிறான். இவன் கர்த்தரையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய சபையையும் எதிர்க்கிறான். கர்த்தர் சத்ருவை கடிந்து கொள்கிறார். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் தேசத்தார் இஸ்ரவேலின் கர்த்தரை தூஷிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தை சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க மறுக்கிறார்கள். பாபிலோனியர்கள் கர்த்தரோடு வழக்காடுகிறார்கள். அவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே தம்முடைய ஜனத்தை பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு அனுப்பினார்.
கர்த்தருடைய ஜனம் அவருக்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணி பாவம் செய்ததினால் கர்த்தரே அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு நியமித்த தண்டனை காலம் முடிந்துவிட்டது. இப்போது அவர்களை சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ண சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் பாபிலோன் தேசத்தாரோ இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை பண்ண மனதில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் பாபிலோன் தேசத்தாரை பார்த்து, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ என்று கேட்கிறார். மண் பாத்திரம் தன்னை உண்டாக்கினவனை பார்த்து, எனக்கு ஏன் இந்த உருவத்தை கொடுத்தாய் என்று கேட்கக்கூடாது. எனக்கு ஏன் அந்த உருவத்தை கொடுக்கவில்லை என்றும் கேட்கக்கூடாது. மண் பாண்டத்திற்கு இப்படிப்பட்ட உரிமை கொடுக்கப்படவில்லை. குயவனுக்கு மண் பாண்டத்தின் மேல் உரிமை இருக்கிறது. அவன் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரம் களிமண்ணை எடுத்து தனக்கு பிடித்த பாத்திரங்களை செய்கிறான். களிமண் தன்னை உருவாக்கினவனோடு வழக்காடக்கூடாது. கர்த்தரும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக கிரியை நடப்பிக்கிறார். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு கிரியையிலும் அவருடைய ஞானம் வெளிப்படுகிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஞானத்திற்கும் வல்லமைக்கும் விரோதமாய் அவரோடு வழக்காடக்கூடாது. கர்த்தருக்கு கைகள் இல்லை என்று அவரை ஏளனம் பண்ணக்கூடாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் கர்த்தருக்கு கைகள் இல்லை என்று சொல்லுவார்கள். நாம் எல்லோருமே கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். நாம் அனைவரும் அவருடைய சிருஷ்டிகள். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் குறை கண்டுபிடிக்க கூடாது. என்னை ஏன் மனுஷனாக பெற்றாய் என்றோ, அல்லது என்னை ஏன் தேவ தூதனாக பெற்றெடுக்கவில்லை என்றோ பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்தில் வழக்காடக்கூடாது. கர்த்தர் இது பற்றி சொல்லும் போது, தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜனிப்பித்தாய் என்றும், தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் மனுஷராக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கிரியையை அங்கீகரிக்க வேண்டுமே அல்லாமல் அவரோடு எதிர்த்து நின்று வழக்காடக்கூடாது. தேவனுடைய கிரியைகள்: ஒளியை படைத்தார், இருளை உண்டாக்கினார், சமாதானத்தை படைத்தார், தீங்கை உண்டாக்கினார். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள்: ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழியும், பூமி தரவுண்டு ரட்சிப்பின் கனியை தரும், நீதியும் கூட விளையும்.